பதினி சோழ மகாராஜா கரிகால் பெருபடத்தான். கரிகால் சோழன் சோழர்கள் இரண்டாம் குலத்துங்க சோழன் அனபாய சோழ சக்கரவர்த்தி சிதம்பரத்துக்கு தங்க ஓடுகள். அப்படிப்பட்ட சோழர்கள் சிவபெருமான் மீது அத்தியந்த பக்தியுடையவர். அந்த வகையிலே பல்லவர்கள் அப்படி இல்லை. பல்லவர்கள் திருநாவுக்கர் சாமியில சுண்ணாமல் கட்டி ஆனா சோழர்கள் அப்படி அநியாயம் செய்ய அவர்கள் மாறு கடிந்தார், மண் காத்தார்கள், பகைவர்களை விரட்டி விரட்டி அடிச்சாங்க, இந்த பூதத்தை நன்றாக காத்தார்கள். எதிரிகளை அப்படியே விரட்டி 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 கங்கையை தாண்டி இமயமலையில போய் தன் புலிக்குடிய அழகா பொறித்து வந்தவர்கள் சோழ நாட்டு மன்னன். அந்த காலத்தில் அவர்களுக்கு போக்குவரத்து சாதனமே கிடையாது. யானை குதிரைப்படையை வச்சுக்கிட்டே வடபுறத்துக்கு வரைக்கும் போய் இமயமலத்தில் பாறையில அழகா புலிக்குடிய செதுக்கி வந்த உத்தமர்கள் மன்னர்கள் சோழர்கள். அந்த அருமையான சோழ நாட்டில் பொன்னி பாய்கிறது. அதனால சோலைகள் நிறைஞ்சிருக்கிறது, சோலைகள்ல தேன் நிறைஞ்சிருக்கிறது. தேனை அருந்துவதற்காக பூக்கள் வருகின்றன. அந்த பூக்கள் இருக்கிற தேனையா இருக்கிறது அப்படியே மனம் கமழ்கிறது. அந்த சோலைகள் இருந்து அப்படியே வரக்கூடிய தேன் என்ன செய்கிறது, பக்கத்தில் இருக்கிற வயல்ல போய் அப்படியே வயல்ல வரப்பு வழியா போய் பார்க்கல தேனா அங்கே வயலை உழுது கொண்டிருக்கிற சமயத்துல இந்த தேன் அங்கே நிறைஞ்ச உடனே அந்த கம கம கமன்னு வயல் வாசம். சேறு எப்பொழுதும் சகதியா இருக்கும். சகதி வந்து நமக்கு வெறுப்பத்தரும். ஆனா இந்த சகதி அப்படியே இனிமை தெரிகிறது. அந்த அழகா சேறு நறு வாசம் கமலும் சகதி எந்த வாசம் இருக்குது ஒரே இடத்துல வளவர் மாதிரிதான் தேனா அப்படி அந்த தேன் வரும்போது அந்த சகதி இனிமையாக வழிபாடு செய்த அவன் வாசனை மிக்க பலம் பெறுவான்.